வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 22 மார்ச் மாதம் 2023 ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். பட்டினியோடு தூக்கத்துக்கு செல்லுங்கள், ஆனால் கடனோடு தூக்கத்துக்கு செல்லாதீர்கள் என்கின்ற காலம் மாறி கடன் பெற்றதை வெடிகொளுத்தி கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தினான முதலாவது கட்ட நிதியுதவி தொடர்பாக இலங்கை தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறது. இனிவரும் காலங்களிலே இந்த கடனை மீள செலுத்துவது தொடர்பாக அல்லது மறுசீரமைக்கப்பட்ட நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன் நிலைமை தொடர்பாக இலங்கை எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்க போகிறது என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இறுதியிலே இப்பொழுது கடன் கிடைத்திருக்கிறது. அது ஒரு செய்தியாக விசேட அறிவிப்பாக ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கால சூழலில் இன்றைய பத்திரிகைகளில் தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இலங்கைக்கு நாளைக்குள் 330 மில்லியன் டாலர் கடன் கிடைக்க இருக்கிறது. நாணய நிதியம் இதனை அறிவித்திருக்கிறது. நீடிக்கப்பட்ட நிதியுதவி செயற்திட்டத்தின் கீழ் எதிர்வரும் 48 மாதங்களில் இலங்கைக்கு 2.286 பில்லியன் டாலர் நிதியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை அனுமதி அளித்துள்ள நிலையில் நாளைக்கு இலங்கைக்கு 330 மில்லியன் டாலர் முதல் கட்டமாக கிடைக்க உள்ளது. இது தொடர்பிலே வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் கடன் மறுசீரமைப்புக்கு ஆதரவளிக்கும் நோக்கிலே சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதியுதவி செயற்திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு எதிர்வரும் 48 மாத காலத்திலே சுமார் 2.8 பில்லியன் டாலரை வழங்குவதற்கு நாணய நிதிய பணிப்பாளர் சபை அனுமதி அளித்துள்ளது. கடந்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்ட தவறான கொள்கை தீர்மானங்கள் மற்றும் பொருளாதார அதிர்வுகளின் விளைவாக இலங்கை தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்த நெருக்கடியின் காரணமாக இலங்கை மக்கள் மீது, குறிப்பாக வறிய மக்கள் மற்றும் பின்தங்கிய சமூக பிரிவினர் மீது ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பிலே, வெளியக நிதி ஈட்டல் நாடு எதிர்கொண்டிருக்கும் தாமதங்கள் தொடர்பிலும், அதாவது இந்த டாலர் வருவாயை பெற்றுக்கொள்வதிலே இருக்கக்கூடிய சிரமங்கள் தொடர்பிலே நாம் மிகுந்த கரிசனையை கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை வழங்கியுள்ள அனுமதியானது இலங்கை முகம் கொடுத்திருக்கும் நெருக்கடிக்கான தீர்வை நோக்கிய மிக முக்கியமான நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. அதேவேளை அனுமதிக்கப்பட்டுள்ள நிதியிலே முதலாம் கட்டமாக 330 மில்லியன் டாலர் உடனடியாக இலங்கைக்கு வழங்க இருப்பதுடன், இது ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி உள்ளிட்ட வெளித்தரப்பினரின் நிதி உதவிக்கான ஊக்கியாகவும் அமையும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2.9 பில்லியன் கிடைக்க இருக்கக்கூடிய நிலையிலே 7 பில்லியன் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனைய தரப்பினரிடமிருந்து கிடைக்கும், குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் அதற்கான உத்தரவாதை வழங்கும் பட்சத்திலே ஏனைய தரப்பினரும் அந்த கடனை வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே இலங்கைக்கு IMF கடன் உதவி கிடைத்ததை தொடர்ந்து வெடி கொளுத்தி ஆரவாரம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் உதவி வழங்க இணக்கம் தெரிவித்துள்ள நிலையிலே அதற்கு தென்னிலங்கை மக்கள் வெடி கொளுத்தி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதியுதவி செயற்திட்டத்துக்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் சபை அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் நாட்டிலே பல பகுதிகளிலும் வெடி கொளுத்தி கொண்டாட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனிடத்திலே இலங்கை இனி வங்குரோத்து நாடல்ல என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த IMF-னுடைய உடன்படிக்கை தொடர்பிலே ஜனாதிபதி நேற்று பகிரங்கப்படுத்தியிருந்தார். அதன் போதே இந்த விடயங்களை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவால் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளுக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அதற்கமைய கடனை மறுசீரமைக்கும் வலிமை கொண்ட நாடு என்ற சர்வதேச அங்கீகாரத்தை இலங்கை பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை இனியும் பங்குரோத்துள்ள நாடல்ல. இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவால் நீடிக்கப்பட்டுள்ள கடன் வசதிக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இனிமேல் வளமையான கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்பிக்கும் துறை நமக்கு கிடைத்துள்ளது. அதன்படி இலங்கை வங்குரோத்து நாடல்ல. எதிர்காலத்திலே நாட்டின் அந்நிய செலாவணியை அதிகரித்துக் கொள்வதுடன் அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் மற்றும் சுற்றுலாவுக்கு தேவையான பொருட்கள் மீதான இறக்குமதி தடைகளை அரசாங்கம் படிப்படியாக நீக்கும் என்கின்ற விடயங்களையும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார்.
இதே நேரத்தில் ஐஎம்எஃபினுடைய உடன்படிக்கையை உடனடியாக பகிரங்கப்படுத்துமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் வலியுறுத்தி இருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட நிபந்தனைகள் மற்றும் நாடாளுமன்றத்திலே அவை தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே மன்னாரிலே கோர விபத்து, ஒருவர் பலி இருவர் காயம் என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மன்னார் அடம்பன் உயிலங்குளம் வீதியிலே நேற்று இடம்பெற்ற கோர விபத்திலே ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். யாழ் பொதுனா வைத்தியசாலையிலே ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது வீசப்பட்ட நிலையிலே சிசு ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் பொதுனா மருத்துவமனையின் 22 இலக்க மேல்மாடி விடுதியிலிருந்து கீழே வீசப்பட்ட சிசுவினுடைய சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு துன்பியல் செய்தியாக முன்பக்கத்தில் இது பதிவாகியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதி அறிவிப்பு எதிரொலி, உயர்ந்தது ரூபாய் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மைய நாட்களிலும் இவ்வாறான ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது. ரூபாயினுடைய பெறுமதி அதிகரித்தது, பின்னர் அது குறைவடைந்து வளமைக்கு திரும்பியிருந்தது. இதே நேரத்திலேயும் இப்பொழுது மீண்டும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் அறிவிப்பை அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவினுடைய பெறுமதி நேற்று மேலும் உயர்வடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாடு முகம் கொடுத்திருக்கின்ற பொருளாதார நெருக்கடியின் விளைவாக ஏற்பட்ட பணவீக்க அதிகரிப்பால் கடந்த காலங்களிலே டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வந்தது. இருப்பினும் கடந்த வாரம் டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியிலே சடுதியான முன்னேற்றம் ஒன்று அவதானிக்கப்பட்டதுடன் ரூபாவின் பெறுமதி தொடர்ந்து அதிகரித்து சென்றது. ஆனால் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மீண்டும் ரூபாவினுடைய பெறுமதியிலே வீழ்ச்சி ஏற்பட்டது. அதன்படி நேற்று முன்தினம் அமெரிக்க டாலர் ஒன்றுக்கு நிகரான ரூபாவினுடைய கொள்வனவு பெறுமதி 331.71 ரூபாவாக இருந்தது. விற்பனை பெறுமதி 349.87 ரூபாவாக பதிவாகியிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியிலே நீடிக்கப்பட்ட நிதியுதவி செயற்திட்டத்தின் கீழ் எதிர்வரும் 48 மாத காலத்திலே இலங்கைக்கு இந்த 2.286 பில்லியன் டாலர் நிதியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் சபை அனுமதி அளித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் ரூபாவினுடைய பெறுமதி உயர்வடைந்திருக்கிறது. அதன்படி நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்க டாலர் ஒன்றுக்கு நிகரான ரூபாவினுடைய கொள்வனவு பெறுமதி 316.84 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 334.93 ரூபாவாகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல் மூலம் இலங்கை பௌத்த நாடு என்ற மாயையை ஏற்படுத்த முயற்சி இந்தியா தலையிட வேண்டும் என முன்னாள் எம்பி சரவணபவன் தெரிவித்திருக்கிறார். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியே நெடுந்தீவில் உள்ள வெடியரசின் கோட்டையிலே கடற்படையால் அமைக்கப்பட்ட பதாதை. அதே நேரத்திலே திட்டமிட்ட இந்த பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளுக்கு இலங்கை அரசு முப்படைகளையும் பயன்படுத்துவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்திலே நேற்றைய தினமும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை பதிவிட்டிருந்தார். அதிகளவான பாடசாலைகள் மூடப்படுகிறது, எனவே அருகிலுள்ள பாடசாலைகளில் உங்கள் குழந்தைகளை சேருங்கள், நகரப்பகுதிக்கு அனுப்பும் பட்சத்திலே கிராமப் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் மூடப்படும் என்கின்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருந்தார். இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்தியாளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, திவாலான நிலையிலிருந்து மீண்டெழுந்து விட்டது நாடு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவினால் நீடிக்கப்பட கடன் வசதிக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் கடனை மறுசீரமைக்கும் வலிமை கொண்ட நாடு என்கின்ற சர்வதேச அங்கீகாரத்தை இலங்கை பெற்றிருப்பதாகவும் அதன்படி இலங்கை பங்குரோத்தான நாடு இல்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கிளிநொச்சி அக்ராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெண்ணேரிக்குளம் பகுதியிலே கடந்த 17 இடம்பெற்ற விபத்திலே இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதே நேரத்திலே பயங்கரவாத சட்டத்திலே கைதான 9 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவு ஓட்டி சுட்டான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட்டது மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே மட்டக்களப்பிலே திருமந்திர அரண்மனை 24 திறப்பு, கலாநிதி 6 திருமுருகனுடைய ஏற்பாட்டில் இது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. கிழக்கிலங்கையில் சிவபூமி திருமந்திர அரண்மனை திறந்து வைக்கப்பட உள்ளதென சொற்செல்வர் கலாநிதி 6 திருமுருகன் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஏற்கனவே நாவற்குழி பகுதி உட்பட பல்வேறு இடங்களிலே இந்த விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கட்டுமானங்கள் நிறுவப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிலே இருக்கிறது. மேலும் இப்பொழுது கிழக்கிலும் அதிலே மட்டக்களப்பிலே இந்த அரண்மனை திறந்து வைக்கப்பட இருக்கிறது. எனவே
இந்த திருவாசகம் தொடர்பிலே ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்தவர்கள் அங்கு சென்று பயனை பெற்றுக்கொள்ள முடியும். இதே நேரத்திலே காட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருப்பது 330 மில்லியன் அமெரிக்க டாலர் நாளை இலங்கைக்கு வழங்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய செய்தி. அது நீடிக்கப்பட்ட நிதியுதவி செயற்திட்டத்தின் கீழ் எதிர்வரும் 48 மாதங்களிலே இலங்கைக்கு 2.286 பில்லியன் டாலர் நிதியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் சபை அனுமதி அளித்திருந்தது. முன்னதாக ஊழியர் மட்டத்தில் எட்டப்பட்ட இந்த பேச்சுவார்த்தையானது இப்பொழுது முடிவு கட்டத்தை நெருங்கி நாளைய தினமானது இந்த 330 மில்லியன் என்கின்ற முதல் கட்ட உதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்கின்றபடியும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கட்டமிடப்பட்ட செய்திகளாக தரப்பட்டிருக்கிறது. நேருக்கு நேர் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்து, ஒருவர் பலி இருவர் காயம் என்கின்ற செய்தி. மாந்தை மேற்கு பிரதேச செயலர் பிரிவிலே இருக்கக்கூடிய அடம்பன் உயிலங்குளம் பிரதான வீதியிலே நேற்று இந்த கொடூர விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இதில் ஒருவர் பலியாகி இருக்கிறார், இருவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். எரிபொருளினுடைய விலையும் ஏப்ரலில் குறையும் என எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. எனவே வீடுகளிலே எரிபொருட்களை பதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் அவற்றை பயன்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. எனவே இது சரியான நேரமாக இருக்கும். இதற்கு மேல் இந்த எரிபொருளை வைத்திருப்பது வீணான ஒரு செலவாக அமையும் என்கின்ற விடயங்களும் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு முக்கியமான உண்மையாக இருக்கிறது. ஏப்ரல் மாதம் அளவிலே எரிபொருட்களுக்கு, டிசம்பரிலே மின்கட்டணத்துக்கு அதாவது எரிபொருளுக்கும், அதே நேரத்திலே மின்சாரம் தொடர்பான விடயங்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படும் என காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. குடத்தனியிலே விபத்து, தந்தை மகன் பலி, மகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் இந்த விபத்து தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கிறோம். கிளிநொச்சி பகுதியில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே நேரத்திலே மன்னாரிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். குடத்தனை பகுதியிலும் இவ்வாறு பலி இடம்பெற்றிருக்கிறது. விபத்தினால் உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்து வருகிறது. செய்திகளிலே வந்திருக்கக்கூடிய விபத்துக்கள் குறைந்த அளவிலேயே இருக்கிறது. பொருளாதாரத்திலே பின்தங்கிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்திய அரசால் நிதியுதவி வழங்கப்படுவது தொடர்பான செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. 100 பேருக்கு இந்த உதவியை இந்திய அரசாங்கம் வழங்க இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இதே நேரத்திலே வடக்கு பாடசாலைகளுக்கான பாட புத்தகங்கள் சீருடைகள் வழங்கும் நிகழ்வு நாளைய தினம் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே சுற்றுலா சென்ற 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அம்பாறையிலிருந்து நேற்று சுற்றுலாவுக்கு சென்றிருக்கக்கூடிய 4 இளைஞர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயிருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் பலியாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது செய்திகளிலே குறிப்பாக விளம்பரி பத்திரிகை 4 பேர் பலி என்கின்ற செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. இது விளம்பரி பத்திரிகையின் முக்கியமான முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளிலே தலையிட மாட்டோம் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான செயற்திட்டங்களில் தலையிட மாட்டோம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. யார் ஆட்சி அமைத்தாலும் IMF-க்கு அடிபணிய வேண்டும், அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே இலங்கையிலே கடந்த ஆண்டிலும் தொடர்ந்த மனித உரிமை மீறல்கள் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. அதே நேரத்திலே சட்டக்கல்வியை ஆங்கிலத்தில் நடத்துவது தொடர்பான வர்த்தமானி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஹொரணை ரத்னபுரி வீதியிலே பேருந்து ஒன்று தீப்பிடி தெரிந்திருக்கிறது. 40 பயணிகளுடன் அந்த பேருந்து சென்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. உயிரிழப்புகள் பதிவாகவில்லை. அதே நேரத்தில் இலங்கை ரூபாவுக்கு நிகரான இந்த டாலரினுடைய பெறுமதி மீண்டும் குறைவடைந்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே நலன்புரி நடவடிக்கை விடயங்களிலே நாணய நிதியம் தலையிடவில்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இலங்கை இனிமேலும் வங்குரோத்தான நாடல்ல, கடனை மறுசீரமைக்கும் வலிமை கொண்ட நாடு என்ற பெருமையை இலங்கை பெற்றிருப்பதாக ஜனாதிபதி பெருமிதமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்று குழுவினால் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் அங்கீகாரம் கிடைத்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த கடனை மறுசீரமைக்கும் வலிமை கொண்ட நாடு என்கின்ற சர்வதேச அங்கீகாரத்தை இலங்கை பெற்றுள்ளதாகவும், அதன்படி இலங்கை இனிமேலும் பங்குரோத்தான நாடு அல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இன்று தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பத்திரிகைகளிலே இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் உதய கம்மன்பில மற்றும் பந்துல குணவர்த்தன ஆகியோர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் நேற்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த IMF-னுடைய கடன் உதவி கிடைக்காவிட்டால் 2 வாரங்களுக்கு மேல் இலங்கை தாக்கு பிடிக்காது என்கின்ற விடயங்கள் அண்மையிலே சொல்லப்பட்ட விடயங்கள். முன்பக்க செய்திகளிலே நிபந்தனைகளை மறைக்க மாட்டோம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
சர்வதேச நாணய நிதியத்தினுள்ளே இணங்கியிருக்கக்கூடிய நிபந்தனைகள் இதனையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்ற அது தொடர்பான தகவல்களை ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே விசேட உரையை நிகழ்த்தி வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி விரிவாக செல்கிறது. அதே நேரத்திலே மாதகளிலே 110 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது தொடர்பான செய்திகளும் முன்பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே 4 தவணையிலே முதல் தொகுதி நிதியாக 330 மில்லியன் டாலர் 2 நாட்களில் கிடைக்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாகவும் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் சபையிலே 27 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ். அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் 27 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். IMF விதித்த நிபந்தனைகள் என்ன என்று ஆரம்பித்து இந்த 27 கேள்விகளையும் அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். இலங்கையில் ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடர வேண்டும் என IMF-உடைய தலைவர் கிறிஸ்டினா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகியிருக்கிறது. ஊழலுக்கு எதிரான சட்டத்தை மறுசீரமைப்பது உட்பட இலங்கையிலே ஊழலை கையாள்வதற்கு தொடர்ச்சியான முயற்சிகள் செய்ய வேண்டும். முகாமைத்துவ பணிப்பாளர் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார். அத்துடன் பரந்தப்பட்ட அளவிலே ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலானது இலங்கையினுடைய ஊழல் மற்றும் எதிர்ப்பு அதே நேரத்திலே நிர்வாக கட்டமைப்புக்கான மதிப்பீட்டை மேற்கொள்ளும் எனவும் IMF-னுடைய குழுவால் இது வழிநடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே சகல துறைகளையும் அடக்குவது யார் ரணிலா அந்த மறைமுக சக்தி என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்றத்தை வழிநடத்தும் பின்னணியில் இருக்கும் மறைமுக சக்தி யார் என்கின்ற கேள்வி எழுப்பி ஐக்கிய மக்கள் சக்தி MP. இதே நேரத்திலே பாராளுமன்ற சிறப்புரிமை ஊடக சுயாதீனம் அதே நேரத்திலே நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களிலே தங்களுடைய மறைமுக சக்தியை காட்டுவது யார் என்கின்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் கடன் உதவி வழங்குவதற்கு நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் சபை அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மருதானையிலே பட்டாசு கொளுத்தி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. இறக்குமதி கட்டுப்பாடுகளை முற்றாக தளர்த்த முடியாதென அமைச்சரவை பேச்சாளர் பந்துல தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைத்த உடனேயே இறக்குமதி கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்த முடியாது என்றும் இறக்குமதி கட்டுப்பாடால் பாதிக்கப்பட்டுள்ள பிரிவுகள் தொடர்பிலே ஆராய்ந்து கட்டம் கட்டமாக அவற்றை தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பின்னர் அந்த குறித்த எந்தெந்த பகுதிகள் தளர்த்தப்படுகிறது என்பதை வைத்துக் கொண்டு சரியான விலையில் விற்பனை செய்யப்படுகிறதா பொருட்கள் என்கின்ற விடயங்களும் பார்க்கப்பட வேண்டும். 2022 இலங்கையிலே மனிதுரிமை மீறல்கள் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் குற்றம் சாட்டியிருக்கிறது. அது தொடர்பான செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எரிபொருளினுடைய விலையும் விரைவிலே குறையும் எனவும் மின் கட்டணமும் குறைக்கப்படும் எனவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வடக்கை ஆக்கிரமித்து வருகின்ற விகாரைகளை உடன் அகற்றவும் பாராளுமன்றத்திலே கஜேந்திரன் MP வலியுறுத்தியிருக்கிறார். யாழ் நாவற்குழியிலே கூட்டுப்படைகளின் தளபதி சவேந்திர சில்வாவால் திறந்து வைக்கப்பட்ட பௌத்த விகாரை அவ்விடத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் கைதறியிலே அமைக்கப்பட்டு வருகின்ற விகாரை குருந்தூர் மலை விகாரை கொக்கு தொடுவாய் மாங்குளம் பகுதிகளிலே அமைக்கப்பட்டு வரக்கூடிய விகாரைகளும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய MP செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. வடமராட்சியிலே விபத்திலே தந்தை பலி மகள் காயமடைந்திருக்கக்கூடிய செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் மட்டும் பரீட்சை ஏகமனதாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்கள் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஆசிரியர் இடமாற்ற சபையை கலைக்கும் தீர்மானத்தை உடனடியாக திரும்ப பெறவும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாக கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேசிய அரசாங்கம் அமைக்க ஜனாதிபதி இன்று அழைப்பு என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்காக அதில் இணைந்து கொள்ளுமாறு எதிர்கட்சிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று புதன்கிழமை அழைப்பு விடுப்பார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன என்று இன்னொரு செய்தி தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே இலங்கை இனிமேல் வங்குரோத்து அடைந்த நாடு அல்ல ஜனாதிபதி ரணில் உரை என்கின்ற விடயமும் இன்று முக்கிய செய்திகளாக அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்திலே
கிழக்கில் தமிழரின் எதிரிகள் சிங்களவர்கள் அல்ல, முஸ்லீம்களே. கலையரசன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே எமது பிரதான எதிரி சிங்களவர்கள் அல்ல, முஸ்லீம்களே என்று கூறியிருக்கிறார். முல்லைத்தீவு கருத்துறை பற்றி பிரதேச சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பின்னணி கொண்ட ஐக்கிய தேசிய கூட்டமைப்பின் சின்னத்திலே இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடும் விவகாரம் தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்திலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை கருத்துரைத்த போது அவர் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார். கிழக்கிலே அத்துமீறிய காணி அபகரிப்புகள் இடம்பெறக்கூடிய விடயமானது முஸ்லீம் மக்களால் இடம்பெறுகிறது என்கின்ற விடயங்களை அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். IMF கடன் தொடர்பாக வெடி கொளுத்தி மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இளநாடு பத்திரிகையிலும் பதிவாகியிருக்கிறது. நீரில் மூழ்கிய கிழக்கு இளைஞர்கள், அதிலே ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது, மூவர் தேடப்படுகிறார்கள் என இளநாடு பத்திரிகை செய்தி தந்திருக்கிறது. ஊழல் தடுப்பு மூலமே இலங்கை மீண்டெழலாம் என்கின்ற விடயத்தை IMF-னுடைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வடமராட்சி கிழக்கில் விபத்து, தந்தை மற்றும் மகள் தந்தை பலி மகள் படுகாயம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழின படுகொலையை அங்கீகரிப்பது அவசியமானது என்கின்ற விடயத்தை ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக ஓங்கி ஒலித்த குரல் என்கின்ற ரீதியிலே அந்த விடயம் பதிவாகி இருக்கக்கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே ஹஜ் யாத்திரை அனுமதி நேர்மையாக நடக்கும் என அமைச்சர் விதுர விக்ரம் நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. கடன்களின் நிலைத்தன்மை விரைவில் உறுதிப்படுத்தப்படும் மத்திய வங்கி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அடம்பின் விபத்தில் இளைஞன் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார், இருவர் படுகாயமடைந்திருக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் இங்கே பார்த்த செய்தி. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெறக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் முதியன் விளம்புரை தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ நடிகலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.